நான் கூட சொன்னேன், ஏன் கனகா இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பாங்க, இன்றைக்கி அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி ஒரு 12-13 கோடி இருக்கும். நான் சொன்னேன், நல்லா வாழலாம், நீ கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தை பெற்றுக்கல, ஸோ யாருக்கு விட்டுட்டு போக போகிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் அப்படின்னு கேட்டேன். எஸ் எஸ் ஆண்டி, எஸ் நம்ம பண்ணோம் ஆண்டி, பண்ணோம். நான் சார், உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணுறேன், யூ கேன் ட்ரஸ்ட் மீ, பிகாஸ் நான் அக்காவோட ஒர்க் பண்ணியிருக்கேன், தேவிகா அக்காவோட அவங்க கையால் சாப்பிட்ருக்கேன், அவங்க மடியில் உட்காந்துருக்கேன். ஸோ அண்ட் ஆண்டவன் புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கேன், ஓகே, ஸோ ஐ கேன் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ சொன்னேன். பட் அவங்க நம்பி முன் வரணும் இல்லையா, ஓகே ஓகேன்னு சொன்னாங்க, நல்லா பேசினாங்க, கொண்டு போய் திருப்பி ட்ராப் பண்ணிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து நான் போட்ட எந்த மெசேஜுமே அவங்க வந்து பதில் கொடுக்கல. இவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுவிய கனகா, நீ ஏதோ டான்ஸிங் கிளாஸ் திருப்பி சேரக்கூடாது. பட் நான் அவங்ககிட்ட என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அவங்க யாரையும் சந்திக்கவே விரும்பலைங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன ஏமாந்துருக்காங்க எனக்கு தெரியல. கேட்டேன், என்னாச்சு உன் பூனை நாயெல்லான்னு, அதெல்லாமே கொடுத்துட்டேங்க்கா, என்னால் முடியல சமாளிக்கனாங்க. கிட்டத்தட்ட 13-14 பூனை இருந்ததான் சொன்னாங்க, ஒரு பூனையே நாத்தம் தாங்க, அது 13-14 பூனைன்னா ரொம்ப கஷ்டம். இல்லைக்கா, அதெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகையாக இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபேன்ஸுங்க, 10 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க என் யூடியூபை. எனக்கு நம்பவே முடியல, 1 மில்லியன் பீப்புள் ஆர் வாட்சிங் தட்னா. ரீசன்ட் டைம்ஸில் உங்களோட ஃபோட்டோ ஒன்று எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு, கனகா மேம் கூட எடுத்தது. அது கமெண்ட்ஸில் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலில் சொல்லியிருந்தீங்க. ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஆஹா, இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இல்லை. வசந்த், எனக்கு என்னன்னா, நான் ஏன் கனகாவை மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னோடய யூடியூப் வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ், அவங்க விடாமல் என்னை போய் பாருங்கள். ஆனால் எப்போ போய் பாருங்கள் பாருங்கள் சொன்னாலும் அந்த வீடு பூட்டி தான் இருக்குது, பூட்டி இருக்குது, அதுவும் அந்த அருந்ததி மாதிரி பூட்டி இருக்குது, 5-6 பூட்டு போட்டு வெளியில், புரியுதுங்களா, சங்கிலி போட்டு. நீங்கள் எகிரி தான் குதிக்கணும், உள்ளே நாய் இருக்கா இல்லையா தெரியாது. அப்புறம் எகிரி குதிச்சா வயலேஷன் ஆஃப் ரைட்ஸ், அவங்களுடைய ரைட்ஸ் அது. வெளியிலையும் டோர் பூட்டி இருக்குது, ஆனால் உள்ளே மட்டும் ஒரு ஈவினிங்கில் ஒரு லைட் எரியும், அண்ட் ரொம்ப பாழடைஞ்ச மாதிரியும் இருக்குது வீடு பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக என்னுடைய ஃபேன்ஸுன்னு சொல்லக்கூட, அவங்க எல்லாருமே என்னுடைய ஃபேமிலி, என் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் மாதிரி. ஸோ அவங்க கேட்டுகிட்டே இருக்கிறதுனால ஐ டிசைடட், ஓகே நான் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் கண்டிப்பாக இந்த மாதம் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். அப்போது எக்ஸாக்டாக நான் ஒரு நாள் தான் மெட்ராஸில் இருந்தேன், சரி இன்றைக்கி பார்த்தே ஆகணும்னா, அன்றைக்கி கொஞ்சம் தூரிட்டு மழையாக இருந்தது, சரின்னு சொல்லி நான் வெளியே போய் வேலையை முடிச்சுட்டு வரும்போது உங்கள் வீட்டுக்கு ஒரு 7 o'clock போல் வந்தேன். வந்த ஆஸ் யூஷுவல் பூட்டி இருந்தது, ஆனால் உள்ளே லைட் எரியுது, இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அக்கம் பக்கத்துலலாம் விசாரித்தா அவங்கள நாங்கள் பார்த்ததே இல்லை, எப்போ வராங்க எப்போ போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாதுமானு எல்லா வாட்ச்மேனும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அங்கேருந்து கிளம்ப மனசு வரல, ஒரு 2 hours கார்லேயே உட்காந்துருந்தேன். என்ன குமார், என்ன பண்ணலாம், நீ எகிரி குதிக்கிறியா, ஐயோ மேடம் நாயகி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன். அவன் இப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு ஆட்டோ வந்து நின்றுது, டக்குன்னு ரேர் மிரரில் பார்த்தேன், மேடம் இது அவங்களாரு கொஞ்சம் பாருங்களேன், நான் இறங்கி தூரிட்டு இருந்தது, இறங்கினா அவங்களே தான். பார்த்த உடனே, என்ன கனகா இது, உன்னை பார்க்கணுன்னு அவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஃபோன் எதுவும் ரீச் ஆகலை. உடனே சரி வா, நம்ம எங்கேயாவது பக்கத்தில் போய் பேசிட்டு ஒன்று திருப்பி ட்ராப் பண்ணேன். அவங்களும் ரொம்ப ஒப்ளைஜிங்காக உடனே காரில் ஏறிட்டாங்க. அது வந்து வெரி ஸ்வீட் ஆஃபர். நோ நோ, ஹூ ஆர் யூ, நான் எதுக்கு உங்கள் கூட வரணும்னு கேட்டிருக்கலாம், நான் என்ன சொந்தமாக பந்தமாக சொல்லுங்கள், என்ன அவங்களுக்கு ரொம்ப தெரியக்கூட வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஃபங்க்ஷன்ஸில் மீட் பண்ணதோட சரி, இந்த ஓட்டு போட வருவாங்க டப்பிங் யூனியனுக்கெலாம். ஸோ போயிட்டு பக்கத்துலேயே அவங்களே காஃபி ஷாப் எங்கே போகணுன்னு சொன்னாங்க. இந்த காஃபி ஷாப்பில் போய் உக்காந்து பேசி, அப்புறம் நான் கூட சொன்னேன், ஏன் கனகா இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பாங்க, இன்றைக்கி அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி ஒரு 12-13 கோடி இருக்கும். நான் சொன்னேன், இந்த மாதிரி யாரையாவது மீட் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்து நீ ஒரு அழகான ஃப்ளாட்டை அவங்கக்கிட்ட வாங்கிட்டு, யூனோ ஷீ கேன் லிவ் அ பெட்டர் லைஃப் இல்லைங்களா, அண்ட் பேலன்ஸ் அமௌண்ட்டையும் உங்கள் கூட ஃபிக்ஸடில் போட்டுட்டு நீங்கள் அங்கே வந்து உங்களை யாரும் அப்ரோச் பண்ண முடியாது, பிகாஸ் கீழெல்லாம் இப்போ வந்து சிஸ்டம்லாம் செக்யூரிட்டி சிஸ்டம் நல்லா வந்துடுச்சு, இப்போ யாருமே வந்து ஈஸியாக ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே வந்துட முடியாது. ஸோ இங்கேயாவது ஒரு வாட்ச்மேன் தான், பட் ஃப்ளாட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு மேக் அ கால், அந்த கால் நம்ம எடுத்து ஓகே அனுப்புங்கன்னா தான் அனுப்புவாங்க. ஸோ நீ அப்படி நீ வந்து ஒரு லிவிங் நல்லா வாழலாம், நீ கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தை பெற்றுக்கல, ஸோ யாருக்கு விட்டுட்டு போக போகிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் அப்படின்னு கேட்டேன். எஸ் எஸ் ஆண்டி, எஸ் நம்ம பண்ணோம் ஆண்டி, பண்ணோம். நான் சார், உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணுறேன், யூடியூப்மே. அவங்க சொன்னால் எனக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு காம்பன்சேஷன் வரணும், வரலன்னு நான் கண்டிப்பாக உனக்கு வாங்கி கொடுக்குறேன்.
நம்ம போய் பேசினா கண்டிப்பாக நமக்கு டிஎம்கேல எல்லாரையும் தெரியும், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட இடம் ஏதோ ஒன்று கொஞ்சம் ரோட்லேருந்து எடுத்திருக்காங்களாம், அதுக்கு வரணுமா வரலையா, ஸோ அந்த பேப்பர்ஸ் எதாவது இருந்தால் கொடுங்க, நான் மூவ் பண்ணி வாங்கித்தரேன் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணுறேன், யூ கேன் ட்ரஸ்ட் மீ, பிகாஸ் நான் அக்காவோட ஒர்க் பண்ணியிருக்கேன், தேவிகா அக்காவோட அவங்க கையால் சாப்பிட்ருக்கேன், அவங்க மடியில் உட்காந்துருக்கேன். ஸோ அண்ட் ஆண்டவன் புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கேன், ஓகே, ஸோ ஐ கேன் டெஃபினெட்லி ஹெல்ப்யூன்னு சொன்னேன். பட் அவங்க நம்பி முன் வரணும் இல்லையா, ஓகே ஓகேன்னு சொன்னாங்க, நல்லா பேசினாங்க, கொண்டு போய் திருப்பி ட்ராப் பண்ணிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து நான் போட்ட எந்த மெசேஜுமே அவங்க வந்து பதில் கொடுக்கல, எல்லாத்தையும் பார்க்குறாங்க அது நல்லா தெரியுது, பட் அவங்க பதில் கொடுக்கல. ஸோ நான் அதுக்கு மேலே என்ன ஃபோர்ஸ் பண்ணுறது, சரி, ஏன்னா அவங்க வந்து ரெசிப்ரோகேட் பண்ணணும். இப்போ அவங்க வந்து ஹெல்ப் வேண்டான்னு நினச்சாங்கன்னா நம்ம யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்பாவுக்கு எனக்கும் சமாதானம் ஆயிடுச்சு ஆண்டி, நான் அதுதான் மெயினாக கேட்டேன், நான் போய் அப்பாட்ட பேசவா, இன்னும் எதுக்கு, அவருக்கும் வயசாகிடுச்சு உனக்கும் வயசாகிடுச்சு, இன்னும் கோர்ட்டில் கேஸ் வேண்டாமா, கோர்ட்டு கேஸுன்னு அது முடிகிற காலமே கிடையாது அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, சமாதானம் ஆகிடுச்சு, அப்பாவுக்கு ஒரு வீடு எனக்கு ஒரு வீடுன்னு ஆகிடுச்சு, ஸோ நான் இங்கே இருக்கேன், அப்பா தான் சொன்னேன். ரொம்ப நல்லதாக போச்சு, அது வரைக்கும் முடிஞ்சதுனால இட்ஸ் வெரி குட். நீங்கள் சொன்ன மாதிரி தேவிகா மேமும் நீங்களும் வந்து ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அப்போது கனகா அவங்களை வந்து நீங்கள் சின்ன வயசில் பார்த்ததே இல்லை. ஏன்னா எனக்கும் கனகாவுக்கும் இப்போ 15 வயசு வித்தியாசம் இல்லைங்களா. அப்போ என்ன ஆகும், நான் கரெக்டாக என்னோடய ஏஜில் நான் ஐ உட் பிகம் அடல்சன்ட், அட் தென் ஐ வென்ட் டு பாம்பே, ஐ வாஸ் செட்டில்ட் இன் பாம்பே. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆச்சு, 21 வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ என் வாழ்க்கையே வேறு மாதிரியாக போயிடுச்சு. சில விஷயங்கள் சொன்னீங்க, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் சினிமா பற்றி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிங்களா மேம்? திரும்ப நீங்கள் நான் கேட்டேன், ஏன் நடிக்க வரதை பற்றி பேசலை, அவங்களும் கொஞ்சம் என்ன மாதிரி வெயிட் போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், இப்படி இவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுவிய கனகா, நீ ஏதோ டான்ஸ் கிளாஸ் திரும்பி சேரக்கூடாது. பட் நான் அவங்ககிட்ட என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அவங்க யாரையும் சந்திக்கவே விரும்பலைங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன ஏமாந்துருக்காங்க எனக்கு தெரியல, யாராவது நம்பினா ஏமாத்திருவாங்க நினைக்கிறாங்களா புரியல. பட் ஷீஸ் ஹாப்பி வித் இன், நல்லா பேசினாங்க, சுயநினைவு இல்லாமையோ ஒரு கன்ஃபியூஸ்டாவெல்லாம் பேசவே இல்லை, ரொம்ப கிளாரிட்டியாக பேசினாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, அவங்க எதுவாக இருந்தாலும் நல்ல கிளாரிட்டியோடு பேசினாங்க, ரொம்ப துக்கமாக பேசலை, பார்த்தோன்னே அழுதில்லை. சில பேர் ஆர்டிஸ்ட் பார்க்குறோம் இல்லையா, அக்கான்னு கை பிடிச்சிட்டு அழுதுருவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப கலகலன்னு இருந்தாங்க. ஸோ அதுவே எனக்கு ஹாப்பி. ஏன்னா நிறைய ரூமர்ஸ்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம் அவங்கள பற்றி, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு, எனக்கு உண்மை இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஓகே, அதெல்லாம் பார்த்தா உண்மை இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட் அவங்க வந்து ஒரு தனிமையில் வாழ கற்றுக்கிட்டாங்க, தனிமையை அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. தனிமையில் இருக்கும்பொழுது இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இதெல்லாம், அவங்க வேலைக்காரங்க கூட இல்லாமல் இருக்காங்க, என்னால் அது முடியவே முடியாது. இப்போ அவங்க ஒரு ஒரு பெட் வீட்டில் நிறைய பெட்ஸ் வச்சுருந்தாங்களாம் மிந்தி, நான் அதை கேட்டேன், என்னாச்சும் பூனை நாயெல்லான்னு, அதெல்லாமே கொடுத்துட்டேன்க்கா, என்னால் முடியல சமாளிக்கனாங்க. கிட்டத்தட்ட 13-14 பூனை இருந்ததாக சொன்னாங்க, ஒரு பூனையே நான் தந்தாங்க, அது 13-14 பூட்டினா ரொம்ப கஷ்டம், இல்லைக்கா அதெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்ன நீ என்ன அக்காங்கிற, நான் ஆன்ட்டின்னு சொல்லணும், இல்லை இல்லை நீங்கள் எனக்கு அக்கா தான், என்னோட 15 வயசு தானே, இப்போ நீங்கள் எனக்கு அக்கா தான் அப்படின்னாங்க. நல்லா பேசினாங்க. திரும்ப நான் எனக்கு வந்து டைம் இருந்தால் நான் வாசல்லையே வெயிட் பண்ணி எப்போ கதவை திறக்குதோ உங்களை பிடிக்கலாம், பட் அது எப்போ முடியும்னு எனக்கு தெரியலையே, எனக்கும் நானும் ஓடிக்கிட்டே இருக்கேன். அண்ட் ஐ கேனாட் ஃபோர்ஸ் சம்படி, இன்னும் அவங்களுக்கு வேணுங்கிறத செய்ய தயாராக இருக்கேன். கனகாக்கும் செய்ய முடியும், ஒரு நல்ல பில்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு ஒரு நல்ல வீடு வாங்கி கொடுத்து, நல்ல ஒரு ஃப்ளாட், எனக்கிட்ட வீடு இல்லை ஃப்ளாட்டு, ஒரு நல்ல ஃப்ளாட்டு வாங்கி கொடுத்து செக்யூர்டு இடத்துல, நல்ல டி நகர்லேயோ நுங்கம்பாக்கத்துலேயோ நிறைய வருது, வாங்கி கொடுத்து மீதி அவள் அக்கௌண்ட்லேயே போட வச்சு, கேபிட்டல் கெயின் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே அவளுக்கு ஆடிட்டர் வச்சு பண்ணி, அவள் ஒரு ஒரு ஃப்ரெஷ் லைஃப் வாழலாம். ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த என்வாயன்மெண்ட் நல்லா இருந்தாலே மனசு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் உள்ளே வந்து உட்காடுறீங்க, அங்கே ரெண்டு செடி, இந்த ஒரு பெரிய நீட்டான ஒரு ஹால், இப்படி பார்க்கும்போதே மனசு நல்லாயிருக்கும். எல்லாமே குப்பையும் சகதியுமாக இருந்தால் எப்படி இருக்கும்னு தெரியல. சின்ன வயசுலேருந்து நிறைய இந்த ஏமாற்றங்களை சந்திச்சுட்டே வந்ததுனால அப்படி இல்லை, அவங்க அம்மாட்ட ரொம்ப க்ளோஸு. ஸோ அவங்க அம்மாவை தவிர அவங்களுக்கு உலகமே இல்லை, அம்மா இல்லைன்னு ஒன்று இடிஞ்சு போயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு இவ்வளோ வருஷம் அப்படிங்கும் போது தான் தெரியலையே. வேற ஏதாவது விஷயங்கள் ஷேர் பண்ணாங்களா? இல்லை, இவ்வளோ தான் பேச முடிஞ்சது. கொஞ்ச நேரம் தான் இருந்தேன், எனக்கு வரைக்கும் ஈஸியாக வரைக்கும் வரணும் இல்லை, ஒரு 15-20 மினிட்ஸ் தான். நான் திருப்பி மீட் பண்ணுவேன்னு நினச்சிட்டேன், நான் நம்பிட்டேன். ஓகே, அவங்க திரும்பி ஃபோன் எடுத்து நமக்கு அவங்க பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் அவங்க எந்த மெசேஜ்க்கும் அதுக்கப்புறம் பதில் போடலை. என்னதாக இருந்தாலுமே நமக்கு ஃபினான்ஷியலாக சில சப்போர்ட் எல்லாம் தேவைப்படும் இல்லையா? இப்போ அவங்க அதை பற்றி ஏதாவது கேட்டிங்களா? ஸோ ஃபினான்ஷியலாக ஏதாவது இருக்கா அப்படின்னு? நான் அதெல்லாம் கேட்டேன்னா குட்டி பதினி ஏதோ என்கிட்ட எதிர்பார்த்தேன், சொத்தா அபரிக்கு வந்துச்சு நினச்சிட்டா என்ன பண்ணுவேன் நான், எனக்கு வேண்டாம் சாமி, எனக்கு வேண்டவே வேண்டாம்.
அவங்களா சொன்னாங்க எனக்கு ஒரு காம்பன்சேஷன் வரணும்னு. சரிம்மா, நான் ஊர்லேருந்து வந்துட்டு நீ வேணால் எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் கூட நான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம சிஎம்மை பார்த்தோ இல்லை அது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸரை பார்த்தோ நான் உனக்கு வாங்கித்தர ஏற்பாடு பண்ணுறேன். நான் கண்டிப்பாக சிஎம்மை மீட் பண்ணால் அவர் வந்து தேவிகாம்மா பொண்ணுன்னா என்ன வாணிஸ்ரீமா கூட ரீசெண்டாக ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க, இப்போ கௌதமி கூட இதை ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க, அது மாதிரி பண்ணுவாங்க. பட் இவங்க தானே முன் வரணும். இப்போ நான் போய் அவங்க பூட்டை வந்து தாண்டி அவங்க வீட்டுக்குள்ளே எப்படி நான் போக முடியும்? அது வந்து ட்ரெஸ்பாசிங்கில் வந்துடும். ஓகே, நான் இது வரைக்கும் யாரையுமே உள்ள அலோவ் பண்ணாமல் வச்சுருக்காங்க பல வருஷமாக. அப்படி இல்லை, அவங்க என்ன கூட நம்ம பக்கத்தில் காஃபி ஷாப் போயிடலாங்க தான் சொன்னாங்க, வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க, ஒரு ஒரு இன்டர்வியூ ஒன்று என்ன பண்ணலாம், அது அவங்க ரெசிப்ரோகேட் பண்ணலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா சேனலுமே என்ன கேட்டாங்க, அம்மா எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ பண்ணி கொடுங்கன்னு. பட் அவங்க ரெசிப்ரோகேட் பண்ணலன்னா எனக்கு டைம் இல்லையே வாசலில் வெயிட் பண்ணி. இப்போ நெக்ஸ்ட் அவங்க எப்போ வெளியில் வருவாங்கன்னு வெயிட் பண்ணணும் இல்லை. வி கேனாட் கோ இன்சைட் த கேட். நமக்கு அந்த ரெஸ்பெக்டையும் நம்ம இது பண்ணிக்கணும். இருந்தாலும் அந்த ஒரு இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் கூடிய சீக்கிரம் உங்களால் நடந்தால் ரொம்ப சந்தோஷம். இல்லை, இன்டர்வியூ விட அந்த பொண்ணுக்கு என்னால் எதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னா அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இன்டர்வியூ என்ன இருக்குது, இன்டர்வியூ பேச போகிறோம், ஆமாம், திருப்பி திருப்பி அது வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்கள தான். அதனால் எனக்கு பெரிய சந்தோஷம்னு சொல்ல மாட்டேன். பட் இஃப் ஐ கேன் ஹெல்ப் ஹர் இன் சம் வே, பிரிங் ஹர் அவுட் ஆஃப் தட் என்வைர்மெண்ட், கிவ் ஹர் எ பெட்டர் என்வைர்மெண்ட், ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஏன்னா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகையாக இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபேன்ஸுங்க, 10 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க என் யூடியூபை. எனக்கு நம்பவே முடியல, 1 மில்லியன் பீப்புள் ஆர் வாட்சிங் தட்னா அப்போ அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு இல்லைங்களா? டக்குன்னு அவங்க இந்த சினிமா விட்டு மறைஞ்சு போயிட்டாங்க, அட்ரஸே எதுவுமே தெரியாது. நிறைய பேர் அந்த மாதிரி போனாங்க. ஆனால் கனகாவுக்கு ஒரு நல்ல வேல்யூ இருக்குது. உஷாநந்தினியை மறந்து நடுவில் காணாமல் போயிட்டாங்க. விஜயலலிதா எங்கே போனாங்கன்னு நிறைய பேர் தெரியல. பட் இவங்களெல்லாம் நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். இவங்களெல்லாம் நான் வந்து நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது எல்லாரையும் தேடி ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சி, பேபி ராணி எங்கே இருக்காங்க, ரோஜாரமணி எங்கே இருக்காங்க, இப்படி ஒவ்வொருத்தரையும், அந்த ராமுவில் நடித்து அந்த நடிகர் எங்கே இருக்கார் ராமுங்கிற படத்தில், இப்படி எல்லாரையும் பழைய ஆர்டிஸ்டெல்லாம் தேடி, சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பையனாக நடித்தவங்க, பிரதராக நடித்தவங்க எங்கெங்கோ, தே ஆல் ஹவ் செட்டில்டு பாம்பே, சில பேர் வந்து ஹைதராபாத், சில பேர் வந்து இதுக்கு போயிட்டாங்க கேரளா இல்லைங்களா, எல்லாரையும் கண்டுபிடிச்சோம். ஆனால் இவங்களை தான் அப்ரோச் பண்ண முடியல, ஏன்னா இவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க எந்த இதுக்கும். உங்கள் டைமில் வந்து நிறையா ஹீரோயின்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ இருந்தவங்க கூட எல்லாம் இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கீங்களா? அடிக்கடி இந்த மீட் பண்ணுறது பேசுறது அந்த மாதிரி? 80s நான் இல்லை, நானும் ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருந்தாலும் 80s அவங்க யாரும் என்னை சேர்க்கறது இல்லை. அதுக்கு காரணம் மேபி அந்த மாதிரி பார்ட்டி டைப் நான் இல்லாததாகவும் இருந்திருக்கலாம். சேர்க்காத ஒரு விதத்தில் நல்லது, பிகாஸ் எனக்கு அங்கே போயிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாது. எனக்கு பார்ட்டிஸே பிடிக்காது. பார்ட்டி, பப்பு, டான்ஸு இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. அதனால தான் சினிமா விட்டே விலகினேன். பட் சுஹாசினியோட ரெகுலராக பேசுவேன். சீதாவோட நல்லா நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குது. சீதாவோட நிறைய பேசுவேன். யாராவது வந்து என்ன ஒரு ரோல் கேட்டால் கூட அது சீதா நல்லா பண்ணுவாங்க, சீதாக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லுவேன். அந்த மாதிரி எனக்கு சீதா, நல்லிமா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அடுத்த ஜென்ரேஷனில் இவங்களோட நல்லா இருக்குது. சினிமா இண்டஸ்ட்ரியில் என் கூட தொடர்ந்து யாராவது ஒருத்தங்க கனெக்ஷனில் இருக்காங்க, நீ எப்படி இருக்க, இருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்குறதுனா ரெண்டே பேர் தான், ஒன்று சௌகாரம்மா, ஒன்று லக்ஷ்மிமா. இவங்க ரெண்டு பேரும் என்னை ஏதாவது ஒரு மெசேஜ், ஏதாவது ஒரு ரீச், புரியுது இல்லைங்களா? ஸோ நான் எனக்கு குழந்த பிறந்தபோது பக்கத்தில் இருந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து சௌகாரம்மா. இவங்க எங்கள் அம்மா பண்ண மாட்டேன்ட்டாங்க, கோச்சிக்கிட்டாங்க லவ் மேரேஜ்னு சொல்லி. ஸோ சௌகரமாக தான் என் டெலிவரிக்கு வந்து என் பொண்ணுக்கு மொத மொத ஒரு கோல்டு கொடுத்து எல்லாம் அவங்க தான் எனக்கு தாய்க்கு தாயாக இருந்து பண்ணாங்க. அதே மாதிரி லக்ஷ்மிக்காவும் எதாக இருந்தாலும் ஒரு மெசேஜ் அனுப்பாங்க, ஜாக்கிரதா மழை பெய்யுது, எங்கே இருக்க, ஓகேயா, பொருளெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுக்கோ வீட்டில், அந்த மாதிரி ஒரு அஃபெக்ஷனாக வந்து பண்ணுறது வெரி ஃபியூ பீப்புள். இப்போ சென்னை ஃப்ளட் வந்தப்போ கால் பண்ணிருந்தேன். ஆமாம், இப்போ கூட நான் நல்லக்கா நான் பாம்பேயில் இருக்கேன், நல்ல வேலை அங்கேயே வந்துடாத அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் கூட ஸ்டில் கண்டினியூங். ஆனால் இப்போ இருக்கிற டிஜிட்டல் நிறையா மாறிடுச்சு இல்லை, ஈஸியாக நம்மளோட ஃபேன்ஸ் கூட நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியுது இல்லையில. அவங்களோட சொல்கிற ரெஸ்பான்ஸ் எல்லாம் கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மேம். எப்பவுமே இல்லை, எனக்கு சந்தோஷமாக இருக்கு. என்னை யாராவது திட்டினாலும் நான் அவங்களையும் விடமாட்டேன், நான் உடனே அவங்களுக்கும் பதில் கொடுப்பேன். பதில் கொடுத்து நீங்கள் ஏன் திட்டினீங்கன்னு சொல்லுங்கள், ஏன் மரியாதை இல்லாமல் பேசுனீங்க சொல்லுங்கள், என்ன தப்பு நடந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாமே இந்த ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே, திட்டவும் செய்யறாங்க. ஓ, நிறைய பேர் முதல்ல வந்து விக்ராந்தன் ஒருத்தர் இருந்தார், அவர் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா 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 என் மாதிரி உயிரே விடுவார், அந்த மாதிரி திட்டினவங்களும் இருக்காங்க. ரொம்ப என்ன, சில சமயம் நான் சொன்னது தப்புன்னு சொன்னாலும் நான் உடனே சாரி சொல்லி கரெக்டும் பண்ணியிருக்கேன்.
நான் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக நான் ஆர்கியூ பண்ணதில்லை. சம்டைம்ஸ் சம்படி ஒரு ஃபேன் ஒரு அதை பார்த்த ஒரு பிரதர் வந்து ஒரு சிஸ்டர் வந்து, மேடம் நீங்கள் இப்படி பேசியிருக்கக்கூடாது, தப்பு, நீங்கள் ஒன் சைடாக பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஆமாம்மா கரெக்டாக நான் பண்ணியிருக்கக்கூடாது, ஹியூமன், நானும் ஒரு ஹியூமன் தானே, ஒரு தடவை இமோஷனலாக ஏதாவது ஒன்று சொல்லிடுறோம், தப்புமா நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால எனக்கு நல்லா அவங்களோட வந்து ஒரு, ஏன்னா முதல்ல நான் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் வந்தோடனே நான் கற்றுக்கிட்டது என்னன்னா தாழ்மை, புரியுது இல்லைங்களா? ஸோ ஒன்று ஒரு சாரி சொல்கிறதுல தப்பே கிடையாது. நான் தப்பு பண்ணேன்னா சே சாரி. அதேமாதிரி ஒருத்தர் உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா லெட் கோ, அதையே நினச்சிட்டு உன் வாழ்க்கைக்கு எடுத்துக்காத. ரைட்டு, லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணோம், இப்போ இல்லை அவரும் கூட, அதுக்காக அவர் நாசமாக போகணுமா? நாட் நெசசரி. யூ லிவ் யுவர் லைஃப், விட்டுடாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அது ஏதோ கர்மா பண்ணி அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு பாசிட்டிவாக போயிட்டேன். அது எந்த ஒரு சுச்சுவேஷனில் இது எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பை மூவ் ஆன் பண்ணி போகலாம் அப்படிங்கிறது தோணுச்சு மேம் உங்களுக்கு? ஒரு 12 இயர்ஸ் பேக் ஐ வாஸ் வெரி மச் இன் லவ் வித் மை ஹஸ்பண்ட். அப்போ எனக்கு தெரிய வந்தது இன்னொரு வீடு எடுத்திருக்காங்க, இன்னொரு பொண்ணு என் செக்ரட்டரியோடையே கனெக்டடாக இருக்காங்க அப்படின்லாம் தெரிய வரும்போது மனசு ரொம்ப கஷ்டமாச்சு. அது என் பசங்க காது போகாத வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணேன். பசங்கள் தெரிஞ்ச அம்மா ஓப்பனாக இது நடக்குது, நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் போகிறேன்னு கிளம்பி என் ரெண்டு பொண்ணுங்க வெளியே போயிட்டாளுங்க, போய் ஆஃபீஸ்லேயே மாடியில் ஒரு ரூமில் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்பா ஐ டுக்க டிசிஷன், இல்லை, ஏன்னா எனக்கு வந்து பசங்க முக்கியம், அண்டு தேவையில்லை, ஃபைனான்ஷியலாக நான் பெரிய சப்போர்ட் எதிர்பார்க்கல, அப்படி இருக்கும்பொழுது நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுங்கிறது அவசியம் இல்லைன்ட்டு அது ஸ்மூத்தாகவே முடிச்சு ஸ்மூத்தாகவே உள்ள வந்துட்டேன், அவ்வளோதான். அதுலேருந்து தான் நம்ம லைஃப்பில் இதை பற்றியே நம்ம, அப்போ நான் வந்து டெஃபினட்டாக மனசு வந்து நீங்கள் ஒருத்தரோட வந்து ஒரு 20-22 வருஷம் வாழ்ந்துட்டு அவர் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அப்போ நான் அந்த ஆர்ட் ஆஃப் லிவிங், இஷா யோகா இங்கெல்லாம் போய் அங்கே சாமியார் பின்னாடி போயிடாமல் அங்கே கற்றுக் கொடுக்குறத மட்டும் நான் கற்றுக்கிட்டு இல்லைங்களா, அதை தான் நான் நிறைய தடவை நான் வந்து என்னோடய யூடியூப்பில் கூட சொல்கிறேன், நீங்கள் போங்க, டெஃபினட்டாக அந்த டெக்னிக்ஸ் ரொம்ப முக்கியம், கற்றுக்குங்க, பட் அதோட வெளில வாங்க, போய் அங்கே போய் சரண்டர் ஆகி அவங்க பின்னாடி. கடவுளுக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது. ஒரு மனிதன் கடவுள் ஆகவே முடியாது. மனிதனும் கடவுள் ஆகலான்னு வேணால் கவிதை எழுதலாம். அதுக்கு என்ன காரணம்னா கடவுள் மாதிரி நீங்கள் இறங்கி வந்து உதவி பண்ணுங்கன்னு, அதுக்காக தான் மனிதனும் கடவுள் ஆகலான்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. எனவே ரொம்ப ரொம்ப நன்றி மேம், இன்றைக்கி உங்களை பார்த்து நிறையா விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எனவே தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைமுக்காக. தேங்க்யூ, ஐ தேங்க் எஸ்எஸ் மியூசிக் ஆல்சோ ஃபார் கன்சிடரிங் மை இன்டர்வியூ.